ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான பிளேஸ்ல ஒரு டிஃபரண்டான ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அது இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா தான் இதில் ரெண்டு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க ஒன்று 50 MP GN1 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு ஸோ இதில் தான் அந்த கிம்பிள் டெக்னாலஜி நிறைய அந்த எக்ஸீரியஸில் பார்த்துருப்போம்ல இதுலேயும் இருக்குது இப்போ கிம்பிள் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் என்ன நினச்சிங்க ஒரு மோட் இருக்கும் அதை ஆன் பண்ணோன்னா வீடியோ வந்து ஸ்டேபிளாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் மெக்கானிசம் ஒரு கிம்பிள் மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட கேமரால இருக்குது அதை கேலிபிரேட் பண்ணுறப்ப அந்த கேமரா ஆடுறதை நம்மளால் ரியலாகவே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க இது எக்ஸ் சீரிஸ்ல ஆல்ரெடி பார்த்து தான் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதனால என்ன யூஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க நினைக்கிறதா எந்த ஷேக்கும் ஆகாது எந்த பிளரும் இல்லாமல் போட்டோஸ் அண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து எடுத்துக்க முடியும் இப்போ பாருங்களேன் நம்ம வீடியோ ரெக்கார்ட் போடுறேன் ரெக்கார்ட் போட்டு இந்த மாதிரி ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன வீடியோ ரொட்டேட் பண்ணி எடுக்கிற சுற்றி சுற்றி வீடியோ இருக்கும் தலை சுத்தம் அப்படின்னிங்கன்னா அப்படி கிடையாது வீடியோ லைவாக நான் கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ப்ளே பண்ணோன்னா நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் நிற்கும் காரணம் இதில் இருக்க அந்த ஸ்டெபிலைசேஷன் வேறு லெவலாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது நான் பார்த்த எந்த ஃபோன்லேயுமே கிடையாது இப்போ இதோட இமேஜ் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சும்மா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல் ஏன்ட்ட ரெண்டு ஹையர் அண்ட் ஃபோன் இருக்குது ஒன்று 1+9 Pro ரெண்டு iPhone 12 Pro Max இது மூணுத்தையுமே கம்பேர் பண்ணி எந்த ஃபோட்டோ அண்ட் எந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் ஐஃபோனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ ரெண்டுலையுமே நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் ஐஃபோனில் ரியல் கலர் என்னவோ ரியல் குவாலிட்டி என்னவோ அதுதான் காட்டுது ஆனால் இங்கே கொஞ்சம் சேச்சுரேட்டட் இன்க்ரீஸ் பண்ணி கிளாரிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருந்துச்சு அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் ஐஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இதில் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வீடியோ பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோ அது எல்லாமே சூப்பர் தான் அந்த வீடியோ ஸ்மூத்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர ஐஃபோனை தவிர எதுலையுமே எனக்கு பெஸ்ட்டாக பட்டதில்லை வீடியோ நல்லா இருக்குது ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஐஃபோன் தான் வீடியோவுக்கு மாஸ் அடுத்த காம்படிஷன் 1+9 Pro ஸோ 1+9 Pro கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மெயின் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ விவோவோட சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது ஸோ அது கிளாரிட்டி பூஸ்ட் பண்ணி தரது கலர் பூஸ்ட் பண்ணி தரது என்ன தான் பண்ணாலும் 1+ கிளாரிட்டி பக்கம் வர முடியல இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கே தவிர நல்லா கம்ப்ளீட் பண்ணுது ஆனால் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 1+ அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்குன்னு ரொம்ப வேற லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படிலாம் இல்லை மைன்யூட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அதை பார்க்குறப்ப நம்மளால் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதில் லாஸ்ட்டாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது 1+ தான் ஆனால் வீடியோன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் 1+ குவாலிட்டி தான் நல்லா இருக்குமே தோணுது ஆனால் ஸ்டெபிலைசேஷன் வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா விவோ மாஸ் பண்ணிடுது எனக்கு கிம்பிள் கேமரா ஃபைனலாக செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா சில இடங்கள்லாம் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தெரியுது இந்த செல்ஃபியை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்க அப்படின்னா டீடெயிலிங் அதிகமாக இருக்குது விவோவை பொறுத்தவரை அங்கங்கே மேக்கப் பண்ணி வேற காட்டும் குவாலிட்டி வைஸ் குட் லைட்டாக அந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறப்ப அந்தளவுக்கு ஸ்டேபிளாக தரல 1080p வரையும் தான் வீடியோ எடுக்க முடியுமா பேக்கில் 8K வரையும் எடுக்கலாம் அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP இருக்கே ஒரு 4K கொடுத்துருந்துருக்கலாம் யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு ப்ரோமோட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோமோட் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் ஐஎஸ்ஓ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இதை மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க லென்ஸ் வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அந்த லாக் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல வீடியோக்கெல்லாம் அந்த லாக் மோடில் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிற முடியும் ஆடியோ கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிற முடியும் ஸோ இதோட அதிகபட்ச ரெசல்யூஷன் 8K 30 FPS வரையும் மேனுவலில் எடுக்கிறப்போ வந்து பார்த்துக்கிற முடியும் ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேனுவல் மோட் அப்படின்றது எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது நிறைய இடங்களில் தரமாட்டாங்க இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்தது சூப்பரான விஷயம் அதே தவிர அந்த போர்ட்ரேட் இமேஜ் எடுக்கிறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஜீஸோட ப்ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 இருக்குது அதில் எடுக்கிறப்ப ஒரு ரியல் DSLRல எடுக்கிற ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க அந்தளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக தெரியுது ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் போர்ட்ரேட்டில் இதில் வீடியோ எடுக்க முடியாது இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே இவ்வளோ குவாலிட்டியாக இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனது போன ஜென்ரேஷன்லேருந்து நல்ல இம்ப்ரூவ் தெரியுது இல்லையா அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா V1 அப்படின்ற ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால ஃபோட்டோ குவாலிட்டி அதோட கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னாங்க ஸோ கலர்ஸ்க்காக ஜீஸோட கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களா அதனால ஜீஸோட நேச்சுரல் கலர் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும் கலர்ஸ் பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும்னாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆனால் நேச்சுரல் கலரெல்லாம் தெரியல லைட்டாக கலர்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது ஸோ இதை தவிர கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக எல்லா ஃபோன்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே தான் இதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே குட் செமையாக இருக்குது
ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்தாலும் ஓவராலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எந்த அளவுக்கு ஒரு கேமரா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த நைட் ஃபோட்டோகிராஃபியை பார்த்தீங்க அப்படின்னா ஓவரா பில்டப் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு வேற லெவல் கலர்ஸ், என்னடா இவ்வளோ லைட் எடுத்துருதா, இவ்வளோ இருட்டில் எடுத்தாலும் ஃபோட்டோஸ் பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி சுத்தத்துக்கு நல்லா இருக்காது, அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீடியோலையும் சூப்பர் நைட் மோட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்தாலும் வீடியோ பார்க்க ஓகே நல்ல லைட்லாம் எடுத்துருது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வீடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு நல்லா இருக்காது, அவ்வளோ நாய்ஸ் இருக்கும். இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருந்தாலும் கிளாரிட்டி அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த மூணு ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த விவோ X70 Pro Plus எந்த அளவுக்கு கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது. எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கும் ஒரு நல்ல கம்பீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சில இடங்களில் ஒரு சில நிறைகள் குறைகள் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஓ, டிசைனை பற்றி பேசணுமா? இப்போ இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் மாஸ்தா கெத்தா புதுசாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் விவோ X60 Pro Plus பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேமரா மாடல் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குமா தான் தோணும். போன மாடல்லேருந்து இங்கே என்ன சேஞ்ச் அப்படின்னா இங்கே ப்ரோ ப்ளஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி விவோ ஜீஸ் கோ இன்ஜினியர்ட் அப்படின்றத கொஞ்சம் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுக்கிறப்ப ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வாஸ் டூ குட், ரியலி இம்ப்ரெஸ்டு. அதாவது இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். அடா ஃபோனை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன தான் இதில் Snapdragon 888 Plus அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி உங்க வித்தாலும் வேற லெவலாக ஹீட் ஆகுது. ஒரு ஏசி ரூமில் கொஞ்சம் ஹெவியாக கேம் விளாண்டு ஹெவியாக ஃபோனை யூஸ் பண்ணி அதிகமாக கேமரா யூஸ் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா 48 degrees வருதுன்றது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. இது நார்மலாக ஒரு சன்லைட்டில் ஏதாவது நார்மலான வீட்டிலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை கலப்புது. அதனால் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூல் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப கூல் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே வாஷ்பேஷனுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டு ஜல ஹீட்டெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் கேம் விளாட போயிடுவேன். ஸோ ஏன்னா இதில் வந்து ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா? ஐபி ரேட்டிங் இருக்கு. அப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே முக்கலாமா, தண்ணியில் கழுவலாமா அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பண்ணலாமா. இது வந்து ப்ரொஃபஷ்னல் வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கிடையாது, டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். லைட்டாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஃபோன் வந்து தாங்கும். அதை மீறி தண்ணி உள்ளே போய் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எத்தனை பேர் சொன்னாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். அதனால தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவருக்குள்ளே இந்த ஃபோனை போட்டு நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துருந்துருப்போம். காரணம் அதோட டீட்டெயிலிங் இதுதான். மிச்சபடி 888 Plus பர்ஃபார்மன்ஸ் குட், நிறைய 5G ப்ராசஸர் இருக்குது. அண்ட் கேமிங் பற்றி சொல்லவே தேவையில்ல, அஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்குது. கேமிங்காக நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த 4D வைப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தவிர ஆண்ட்ராய்டும் அதிக ஸ்கோர் தான். அண்ட் இந்த ஃபோனில் இன்னொரு விஷயம் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, இவங்களோட டிஸ்பிளே எல்லாமே டாப் கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே 6.7 inch நினைக்கிறேன், 2K டிஸ்பிளே, 1800 nits பிரைட்னஸ்ஸு, E5 AMOLED பேனல், 10-bit கலர் சப்போர்ட்டு, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு, இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துட்டாங்க. ஒரு கர்வ்டான டிஸ்பிளே, எனக்கு கர்வ்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நார்மல் டிஸ்பிளேயும் சரி, ஒரு மூவி வாட்சிங், வீடியோ பார்க்குறது, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் பெரிய டிஸ்பிளே அப்படின்றதுனால கையில் ஒரே கையில் யூஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அண்ட் இதை தவிர பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது தான். ஒன் ப்ளஸ் கருத்து விவோ தான் வந்து இந்த 50W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்போர்ட் மட்டும் இல்லை, ஒரு வயர்லெஸ் சார்ஜரும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என் கை கிடைக்கல, கிடைத்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வர ஒன் ப்ளஸோட சார்ஜரில் யூஸ் பண்ண வர கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது. ஒரு 1.5 hours சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா 40-50% வந்து ஆகுது, அந்த ரேஞ்ச் தான் ஓடுது. மேக்ஸ் சேஃபும் ட்ரை பண்ணேன், இந்த ரெண்டு வயர்லெஸ் சார்ஜர் என்கிட்ட இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகுது. பேட்டரி லைஃப்பை பற்றி நான் சொல்லி ஆகணும், சர்ருன்னு செம்மையாக ட்ரைன் ஆகுது. ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கெலாம் தாக்கு பிடிக்கிறதே கிடையாது, ஒரு 3/4 சாயங்காலம் வரையும் வரும். ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1 day தாங்கும். இவ்வளோதான் பேட்டரி லைஃப். இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஓஎஸ் பற்றி சொல்லி ஆகணும், ஃபன்டச் ஓஎஸ் 12 மேலே ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆரிஜின் ஓஎஸ் அது இது நிறையா வரும்னு பேசப்பட்டாலும் இப்போதைக்கு ஃபன்டச் 12 இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன்,
எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வர்றப்ப என்ன மாதிரி அனிமேட் ஆகணும், ஃபிங்கர் பிரிண்ட் முன்னாடி என்ன காட்டணும், அண்டு ஃபேஸ் அன்லாக் வர்றப்ப என்ன மாதிரி காட்டணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமேட் ஆகணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேலேருந்து ஒரு ஆம்பியன் டிஸ்பிளே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ நிலா வர்ற மாதிரி இருக்கும், நைட் அப்படின்னா நிலா வரும், காலைல விடிஞ்சிருச்சு அப்படின்னா சூரியன் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சூப்பராக நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், லைட்டாக கொஞ்சம் கடுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு யூஸ் பண்ணுறப்ப. மிச்சப்படி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட் என்எஃப்சி இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, இந்த ரிமோட்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த ஃபீச்சர் இங்கேயும் இருக்குது ரெட்மி மாதிரி, அண்டு எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு ஃபோனில் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குறைகள் இருக்குது, ஆப்டிமைசேஷன் லெவலும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல். ஓவராலாக இந்த ஃபோனோட என்னோடய யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை எப்படி ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப்போ, ஐஃபோனில் இப்போ ஐஃபோன் 13 சீரீஸ் எப்படி ஒரு ஃப்ளாக்ஷிப்போ, விவோவில் X70 ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஃப்ளாக்ஷிப். நீங்கள் ஒரு விவோ யூஸராக இருக்கீங்க, நான் ஒரு விவோவோட ஃபேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, கேமரா வேறு லெவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாதுப்பா, அதே மாதிரி ஒரு சில அந்த ஐபி ரேட்டிங் அப்படின்றது ரியலாகவே இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் என்னவா பண்ணணுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த வாங்காத அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்பயுமே நம்ம போகிறதில்ல, இப்பயும் போக மாட்டோம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசி ரெசிடென்சி மதுரையில். ஸோ நாங்கள் வேறு ஒரு காரணத்துக்காக இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ஆனால் இங்கே நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டோன்னா உடனே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஜேசி ரெசிடென்சி. ஸோ மதுரை சைடு யாராவது வரீங்க அப்படின்னா ஒரு செம்ம ஸ்டே, ஒரு செம்ம ப்ராப்பர்ட்டி, ஃபுட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ, டாடா பாய் பாய், நன்றிப்பா. வேலை சொல்லியே கொள்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிசல்ட் தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். டாடா.